தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், அவரோடு வேறு யாரெல்லாம் உடன் வந்திருந்தாங்க, விரிவான விவரம். தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள சிம்ஸ் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு வந்து அவருடைய சிலை வந்து அலங்கரிக்கப்பட்டது. அந்த சிலையின் கீழ் வந்து அவருடைய பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு, முத்துசாமி, அன்பில் மகேஷ் உட்படவும், அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர், எம்பிக்கள் ஆர் ராசா, ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோரும், கட்சி நிர்வாகிகள் பலர் வந்து மலர்த்தி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இது முன்னதாக வந்து திமுக தலைவர் வீரமணி தலைமையில் வந்து இங்கு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்த்தி அஞ்சலி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சிந்தாதிரைப்பேட்டை வழியாக வந்து பெரியார் திடலுக்கு வந்து திமுகவினர் வந்து ஊர்வலமாக அமைதி ஊர்வலமாக புறப்பட்டு சென்று பெரியாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். தற்போது முதலமைச்சரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரபலங்கள் தலைவர்கள் வந்து இங்கு பெரியார் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியை நமக்கு காணலாம். பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமூக நீதிக்காக வித்தவர் அப்படின்ற ஒரு கருத்தை முழுவதும் பலரும் பேச தயங்கிய கருத்துக்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதன் மூலம் உரையாடலையும் விவாதத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படுத்தியுள்ளார். இன்றும் நீக்க முடியாத அரசியல் கருத்துக்களால் நாம் வாழ்வோடு ஒன்று இணைந்திருப்பதுதான் பெரியார். அவர் ஒரு தலைவர் என்பதை தாண்டி ஒரு சிந்தனை நிலையாளர் அனைவரும் அவரை நினைவு பாராட்டப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. பெரியாரின் பேச்சும் எழுத்துக்களும் வேறு யாருடையும் இருந்து அவருக்கு எடுத்திருந்ததோ புத்தகத்தில் இருந்து எழுதியதோ அல்ல, அவருடைய வாழ்வில் தம் ஆய்வுக்குட்படுத்தி அதன் மூலம் அறிந்து கொண்ட சமூக நீதியை, சமூக சமநீதியை வந்து மக்களுக்கு பரப்பியதுதான் பெரியார் என்ற கருத்துக்களையும் முன்வைத்து அவருடைய நினைவை போற்றும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வந்து அவருக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.